அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஒரு ரெண்டு நாட்களாக வாட்ஸ்அப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, நிறைய பேர் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் அது அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பஞ்சாங்கத்திலே எல்லா பஞ்சாங்கத்துலேயும் தப்பாக போட்டிருக்கு, கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திலாம் எல்லாம் தப்பாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு நமக்கு. இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கிறேன், ஒரு ஒரு திதி நிர்ணயம் பண்ணினாலும் சரி, ஒரு அமாவாசை நிர்ணயம், அது எதுவுமே நமக்கு அதுக்குன்னு சில கிரமம் இருக்குது. அந்த 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 வழிமுறையை தான் நாம் பின்பற்றணும். அந்த வழிமுறை எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வருஷாதி நூலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யார் யார்ட்டெல்லாம் வருஷாதி நூல் இருக்குன்னு பாருங்கள். சில சில பஞ்சாங்கங்களில் டீட்டெயிலாக பின்னாடி போட்டிருப்பான். சில பஞ்சாங்கங்கள், இப்போ பாம்பு பஞ்சாங்கம்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமே ரொம்ப அந்த பக்கங்களே மொத்தமே பார்த்தோன்னா ஒரு 25 பக்கம் அவ்வளோதான் இருக்கும். இப்போ திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கமும் கூட இப்போ ரொம்ப குறுகி போயாச்சு. இப்போ அந்த பஞ்சாங்கங்களில் அதற்கான விவரங்கள் இருக்காது. சரி, ஒரு பஞ்சாங்கத்தில் தவறு சொல்லலாம், எல்லா பஞ்சாங்கத்திலையுமா தவறு சொல்லலாம் இப்போ கிடையாது இல்லையா. அப்போ வந்து நமக்கு கோகுலாஷ்டமினா என்ன, கிருஷ்ண ஜெயந்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் முதல்ல அதை முதல்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ கோகுலாஷ்டமி யார் கொண்டாடுறது? ரெண்டுமே கிருஷ்ணர் பிறந்த நாள் தானே, ரெண்டுமே கிருஷ்ணர் ஜனித்த நாள் தான். அது அப்போ ரெண்டையும் வந்து யார் வந்து அது எப்படி கொண்டாடுறது? அப்போ கிருஷ்ண ஜெயந்தின்னு வேறு வர்றது, இதில் வைகானச ஜெயந்தி பாஞ்சராத்திர ஜெயந்திலாம் வர்றது, இதெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்த்தர்கள், அதாவது சிவ வழிபாட்டை கொண்டவர்களுக்கு திதி பிரதானம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நட்சத்திரம்தான் பிரதானம். நீங்கள் நல்லா பாருங்கள், நாயனார் குரு பூஜைன்னு கொண்டாடுவோம். அது மாதிரி எல் திதியை சார்ந்து தான் இந்த ஸ்மார்த்தர்களுடைய வைபவமானது இருக்கும். ஸ்மார்த்தர்கள்னால் ரொம்ப நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நிறைய பேர் சிவ வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள், அவங்க பஞ்சாயதன பூஜை பண்ணும்போது நடுவில் சிவனோ அல்லது அம்பாளோ இருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பஞ்சாயதன பூஜையில் நடுவில் பெருமாள் இருப்பார். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு டெஃபினிஷன் தேவைப்படுறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னால் அவர் ஐயங்கார்கள் மட்டும்தானா? கிடையாது. நாயுடு இருக்காங்க, ரெட்டியாக இருக்காங்க, செட்டியாக இருக்காங்க, யாதவர்கள் கோணார்கள் இருக்கிறாங்க, ஈவன் வன்னியர்களில் கூட நிறைய வைணவர்கள் இருக்கிறாங்க, பறையர்கள் அந்த அந்த இனத்தில் வந்து நிறைய வைணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ பெருமாளை யார் யாரெல்லாம் பிரதானமாக கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நட்சத்திரத்தை பிரதானமாக வைத்துத்தான் செய்வார்கள். நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம், பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம், ஆண்டாள் திருநக்ஷத்திரம், அந்த மாதிரி நமக்கு செய்வோம். கோகுலாஷ்டமிக்கு என்ன நிர்ணயம் சொல்லியிருக்கு அப்படின்னா, சிராவண பகுள அஷ்டமி பிரதானம், அதுதான் வருஷாதி நூலில் நமக்கு போட்டிருக்கு. சிராவண பகுள அஷ்டமி பிரதானம், இதை கிருஷ்ணாஷ்டமி என்றும் ஸ்மார்த்த கிருஷ்ணாஷ்டமி என்றும் சொல்வார்கள். இந்த அஷ்டமியானது அர்த்தராத்திரியில் வியாபிகையாக இருக்க வேணும் அப்படின்னு வருஷாதி நூலில் சொல்லியிருக்கு. இப்போ கோகுலாஷ்டமினா சிராவண பகுள அஷ்டமி பிரதானம், இதை கிருஷ்ணாஷ்டமி என்றும் ஸ்மார்த்த கிருஷ்ணாஷ்டமி என்றும் சொல்வார்கள். இந்த அஷ்டமி, அதாவது ராத்திரி தங்கணும், அதை எப்பொழுதுமே சொல்கிறது தான். திதி வந்து திதியோ நட்சத்திரமோ ராத்திரி தங்கிறதுக்கு ஸ்மார்த்தாளுக்கு பிரதானம், பிச்சம் இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பிரதானம். இந்த அஷ்டமி அர்த்தராத்திரி வியாபிகையாக இருக்க வேணும், ரைட்டு. அப்புறம் ஜெயந்தின்னு ஒன்று இருக்குது, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது வைகானச ஜெயந்தியும் இல்லாமல் பாஞ்சராத்திர ஜெயந்தியும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தின்னு வேற ஒன்று இருக்குது. அதற்கு என்ன சொல்லியிருக்கு, அதற்கு என்ன வருஷாதி நூல் சொல்கிறது அப்படின்னா, சிராவண பகுள அஷ்டமியும் ரோகிணியும் ஹர்ஷண நாமயோகமும் ரிஷப லக்னம், இதில் தான் சுவாமி கிருஷ்ணர் பிறந்தார், இதில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். சிராவண பகுள அஷ்டமியும் ரோகிணியும் ஹர்ஷண நாமயோகமும் ரிஷப லக்னமும் சேர்ந்தால் ஜெயந்தி. இந்த வைகானசம் பாஞ்சராத்திரம்ங்கிறது வந்து ஆகமம், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குரிய ஆகமம் முறைப்படி. அப்போ வைகானச ஜெயந்தினா என்ன, பாஞ்சராத்திர ஜெயந்தினா என்ன,
சில கோயில்களில் வைகான சம்பந்தமான கோயில்களில் இப்போ திருப்பதி சம்பந்தமான கோயிலில் வைகான ஆகமத்தை எடுத்துப்பா. கும்பகோணம் சம்பந்தமான இடங்களில் போயிட்டோம்னா பாஞ்சராத்திர ஆகமும் நமக்கு இருக்கும். இப்போ வைகானச ஜெயந்தினா என்ன அப்படின்னா, ஜெய கிருஷ்ண ஜெயந்தியின் பிரமாணமே இதற்கும் பிரமாணம். கிருஷ்ண ஜெயந்தியோட பிரமாணம் என்ன? சிராவண பகுள அஷ்டமியும் ரோஹிணியமும் கர்ஷண நாமயோகமும் ரிஷபலக்னமும் இருக்கணும் இதற்கு. ஆனால் வைகானச ஜெயந்திக்கு ஒரு எக்ஸெப்ஷனல் கொடுக்குறா. என்ன எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறான்னா, இதற்கு ரோகிணிக்கு கிருத்திகையின் வேதையாவது, அஷ்டமிக்கு சப்தமியின் வேதையாவது இருக்கக்கூடாது. வேதைன்னா ஜாயிண்டாக இருக்குது, அது இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு உருவாளுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, ரோகிணிக்காவது அஷ்டமிக்காவது வேதை இல்லாமல் சுத்தமாக இருந்தால் அன்று கிராக்கியம், அதாவது ஸ்லாக்கியம். ஆனால் அஷ்டமி பிச்சமும் ரோகிணி பிச்சமும் சூரிய உதயாத்பரம் இரண்டு நாழிகையில் இருந்தால் அன்றுதான் ஸ்லாக்கியம். இதை கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ஸ்ரீ வைஷ்ணவ ஜெயந்தி என்றும் சொல்லப்படும். இப்போ நம்ம பஞ்சாங்க இந்த வருஷம் பஞ்சாங்கத்துக்கு நம்ம வரலாம். சிராவண மாதம், சிராவண மாதம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆடி அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து சிராவண மாதம் ஆரம்பிக்கும். இப்போ பார்க்கலாம் நாம் ஆடி அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதுக்கு மறுநாள் பாருங்கோ சிராவண மாதம் ஆரம்பம்னு போட்டிருக்கோம். சிராவணம் சாந்திரமான சிராவண மாதம் ஆரம்பம். இந்த சிராவண மாதம்னு எல்லோரும் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அது ஆவணி மாதம்னு சொல்கிறோம். ஆவணி மாதத்துக்கு பேர் அவ்வளவுதான், ஒரு சிராவணமாக. அதாவது ஆவணியில் பௌர்ணமி அதற்கு நேரடியாக வரும், பட் இது இந்த பௌர்ணமி தான் சரியாக வரும். இப்போ பாருங்கோ அடுத்தது சிராவண இதை பார்க்கலாம். சிராவண பகுல பிரதமை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பகுல பிரதமைன்னா அது பிரதமை ஆரம்பம். இப்போ சிராவணத்தினுடைய அஷ்டமி, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு, சிராவண பகுல அஷ்டமி பிரதானம். இந்த அஷ்டமியானது ராத்திரியில் இருக்கணும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் 7:58 வரைக்கும் சப்தமி, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 9:39 வரைக்கும் அஷ்டமி. அப்போ அன்னைக்கு தான் நமக்கு கோகுல அஷ்டமி. இதுதான் நமக்கு வருஷாதி நூல் கிரமம், பஞ்சாங்கம் கிரமம் அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது ரோகிணி. ரோகிணி வந்து நமக்கு இந்த ரெண்டு நாழிகையாவது இருக்கணும். ரோகிணி ரெண்டு நாழிகை பிச்சமோ அல்லது சிராவண பகுல அஷ்டமி பிச்சமோ ரெண்டு நாழிகை இருந்ததுன்னா அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ ஜெயந்தி. அதான் வந்து பாஞ்சராத்திர ஜெயந்தி, வைகானச ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி. இங்கே பார்க்கலாம் ரோகிணி 55 நாழிகை இருக்கு. அப்போது 13/8 ஆடி மாதம் 29 வியாழக்கிழமை 13/8 அன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கான ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி, வைகானச ஜெயந்தி, பாஞ்சராத்திர ஜெயந்தி. ஸ்மார்த்தர்களுக்கு ஆடி மாதம் 27 செவ்வாய்க்கிழமை, அதாவது வர செவ்வாய்க்கிழமை 11/8/2020 அன்னைக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடிக்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இது சொல்லியாச்சு, இந்த வருஷம் எல்லாமே முன்னாடி வந்துடுறது, ஆவணியை விட்டம் முன்னாடி வந்துடுறது. ஆவணிய வட்டத்துக்கு நிர்ணயம் இருக்குது, காயத்ரி ஜபத்துக்கு நிர்ணயம் இருக்குது. எல்லாம் அதாவது இது என்ன தெரியுமா, 9 கிரகங்களை படித்தாலும் ஜோசியம் கிடையாது, முறையாக படிக்கணும். ஒரு திதி நிர்ணயம் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம், ஒரு திதி நிர்ணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல, அவாவும் வேலையை அவன் பாருங்கள். நீங்கள் வந்து ஜோதிடர்கள் வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு பஞ்சாங்கத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாங்கத்தில் தப்பாக போட்டிருப்பாடா, எல்லா பஞ்சாங்கத்திலையும் ஒன்று போல போட்டிருக்கேன், எல்லா பஞ்சாங்காரனும் வந்து தப்பு. அதில் வந்து வார்த்தைகள் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜஸ் எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப வேகம் வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச தொழில் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் திதி நிர்ணயம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பு. அடுத்தது வந்து இப்போ இந்த வருஷம் நமக்கு மகாலயபக்ஷ அமாவாசைக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். இப்போ மகாலயபக்ஷ அமாவாசைக்கு நிர்ணயம் என்ன பண்ணணும், மகாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாத்திரபத பகுல பிரதமை. பாத்திரபத மாதம் நமக்கு ஆவணி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது பாத்திரபத மாதம். பாத்திரபத பகுல பிரதமை முதல் மறு பிரதமை வரை 16 தினங்கள், இதற்கு பக்ஷமாலயம் என்று பெயர். அதாவது மகாலய பக்ஷம் என்று பெயர், பக்ஷமாலயம் என்று பெயர். அப்போ அதை நம்ம பார்க்கலாம், அது நமக்கு என்றைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கோ, இப்போ இதில் வந்து நமக்கு ஆவணி மாதம் அமாவாசை, அமாவாசை முடிஞ்சு மறுநாள் நமக்கு பாத்திர சாந்திரமான பாத்திரபத மாதம் ஆரம்பம். அப்போ பாத்திரபத மாதம் ஆரம்பம் அப்படிங்கும்போது இதில் நமக்கு பார்த்தோம்னா பாத்திரபத பகுலம் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். பகுலம்னா தேய்பிரை. பாத்திரபத பகுலம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இது பாருங்க, இதில் பாத்திரபத பகுலம் வந்து நமக்கு ராகுகேது பயிற்சிக்கு மறுநாள் செப்டம்பர் 2 செப்டம்பர் 2 ஆவணி மாதம் 17 புதன்கிழமை அன்னைக்கு பகல் 11:10 நமக்கு வந்து
பௌர்ணமி முடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ஆரம்பம், நமக்கு பிரதமை ஆரம்பம். அப்போ அதுலேருந்து தான் மகாலயபக்ஷம் ஆரம்பம். ஸோ தயவு செய்து புரட்டாசி மாதம் தானே புரட்டாசி மாதம் தானே மகாலயபக்ஷம் வரும் அப்படின்னு தயவு செய்து யாரும் நிர்ணயம் பண்ணாதீங்கோ. நமக்கு இந்த வருஷம் மகாலயபக்ஷம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆவணி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தொடங்கிறது. ஆவணி விட்டமே ஆடி மாதம் வந்து யாராவது கேள்வி கேட்டோமா? ஆவணி விட்டம் ஏன் ஆடி மாதம் வந்து யாராவது கேள்வி கேட்டோமா? அதற்கு என்ன பிரதானம் அப்படின்னா, யஜுருபாகர்மாக்கு சிராவண சுத்த பௌர்ணமி பிரதானம். ஸோ சிராவண சுத்த பௌர்ணமி எது? நமக்கு இப்போ முந்தானதிக்கு நம்ம நடந்தது இல்லையா, அதுதான் சிராவண சுத்த பௌர்ணமி. சிராவண மாதத்துக்குரிய சுத்தமான பௌர்ணமின் வந்து நமக்கு அதுதான். அடுத்தது அதுலேயும் அந்த நாழிகை வந்து நமக்கு 12 நாழிகைக்கு மேலே அந்த பௌர்ணமி இருக்கணும். அடுத்தது அடுத்தது பார்க்கலாம். ரிக்குபாகர்மாக்கு வந்து சிராவண மாதத்துக்கு திருவோணம் பிரதானம். யஜுர்வேதக்காரர்களுக்கு சிராவண மாதத்தினுடைய பௌர்ணமி பிரதானம், ரிக்வேதக்காரர்களுக்கு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பிரதானம். அதுவும் அது உதய காலத்தில் 3 நாழிகை நிச்சயமாக இருக்க வேண்டும். 3 நாழிகை அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒரு அரை நாழிகை போது பண்ண, 1 மணி நேரம் 12 நிமிஷம் நமக்கு இருக்கணும். சில நேரங்களில் இவ்விரண்டு உபாகர்மங்களும் ஒரே தினத்திலும் சம்பவிக்கலாம். வருஷாதினுள்ள சொல்லியிருக்கு, ரைட். சாம உபாகர்மம், சாம வேதக்காரர்களுடைய உபாகர்மம் என்னைக்குன்னா பாத்திரபத சுத்த ஹஸ்தம் பிரதானம். பாத்திரபத சுத்த ஹஸ்தம்ங்கிறது விநாயக சதுர்த்தி அன்னைக்குத்தான் வரும். அதனாலதான் அவளுக்கு வந்து அவள் இது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இருக்கு எங்களுக்கு வந்து உபாகர்மான சாம வேதக்காரர் சொல்லுவாங்க. நான் தவிர்த்து சொல்லுங்க சுவாமி, இங்கே வாங்கோ, நீங்கள் வந்து தப்பாக சொல்றேன், அந்த மாதிரி சொல்லாதீங்க. பாத்திரபத சுத்த ஹஸ்தம் பிரதானம் அப்படி தான் நீங்கள் வந்து சொல்லிக்கணும். நமக்கு வந்து விநாயக சதுர்த்தி வந்து விநாயக சதுர்த்தியை வந்து நம்ம பிரதானம் எடுத்துக்க முடியாது. விநாயக சதுர்த்தியை கணாபத்தியம் சம்பிரதாயத்தில் இருக்க, அதாவது கணபதி வழிபாட்டில் சம்பிரதாயமாக இருக்கிறவா வந்து அந்த ஹஸ்தத்தை எடுத்துக்கலாம், சாமவேதக்காரர் அதை எடுத்துக்கப்படாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நமக்கு கோகுலாஷ்டமி ஸ்மார்த்தர்களுக்கு 11/8/2020 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு நடக்கிறது. வைகானச ஸ்ரீ ஜெயந்தி, பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி வியாழக்கிழமை ஆடி மாதம் 29ஆம் தேதி 13/8/2020 அன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு நாள். அயோத்தியாவில் நம்முடைய ராமருக்கு ஒரு அருமையான கோவில் நிர்மாணம் பண்ணுறதுக்கு பூமி பூஜை நடந்த நாள். இந்த நல்ல நாளில் அவங்க எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கோ. அப்புறம் இன்னொரு ஒரு அறிவிப்பு, என்ன விஷயம் அப்படின்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஜாதகம் சாதகமே நமக்கு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த போன வாரம் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். முடிந்தவரை அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நேரலையிலேயே நம்ம அதற்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.